வணக்கம் சிபிஎஸ்இக்கின் தமிழ் அருமை தமிழ் உறவுகளே, நாம் 2024 குரு 4 தேர்வை நோக்கிய அந்த பயணத்தில் இருக்கிறோம். அதிமுக்கிய உயிரியல் சார்ந்த வினாக்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 12 வகுப்பு புத்தகத்திலிருந்து தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் சார்ந்த அதிமுக்கிய வினாக்களை எல்லாம் பார்க்க வைக்கிறோம். தொடர்ந்தும் நமது காணொலிகளை பார்த்து வாருங்கள், குறிப்பெடுத்து வாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி வாருங்கள், நாம் வினாவிற்குள் சென்றுவிடலாம். இன்றைய முதல் வினா, தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கத்திலிருந்து முதல் வினாவை பார்த்துவிடலாம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்ய. சரியான கூற்று என்று கேட்டிருக்கிறார். கொடுக்கப்பட்டவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்ய என்று கொடுத்திருக்கிறார். இதில் ஈஸ்ட் மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன என்பது மட்டும்தான் சரியான ஒன்று. ஈஸ்ட் மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன. கொடுக்கப்பட்டவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று என்று பார்த்தோமேயானால் ஈஸ்ட் மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றன என்பது மட்டும்தான் சரியான கூற்று ஆகும். இரண்டாவது வினா, புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் யார்? புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் பி மகேஸ்வரி அவர்கள். பி மகேஸ்வரி அவர்கள் தான் புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் ஆவார். மூன்றாவது வினா, சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க. சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க. இதில் மட்ட நில தண்டு மியூசா என்பதுதான் நேரடியாக சரியாக பொருந்தியுள்ள ஒன்று. எனவே மட்ட நில தண்டு மியூசா என்பதுதான் இதற்கு விடை. சரியாக பொருந்தியுள்ள இணை எது என்று பார்த்தோமானால் மட்ட நிலத்தண்டு மியூசா. நான்காவது வினா, மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர் யார்? மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர் ஜி பி அமிசி அவர்கள் தான் மகரந்த குழாயை கண்டுபிடித்தவர் ஆவார். மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு, மயோசோட்டிஸின் மகரந்த தூளின் அளவு 10 மைக்ரோமீட்டர். மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு 10 மைக்ரோமீட்டர். ஆறாவது வினா, மூடு விதை தாவரங்களில் ஆண் கெமிட்டக தாவரத்தில் முதல் செல். மூடு விதை தாவரங்களில் ஆண் கெமிட்டக தாவரத்தின் முதல் செல் நுண் வித்து. மூடு விதை தாவரங்களில் ஆண் கெமிட்டக தாவரத்தின் முதல் செல் நுண் வித்து. ஏழாவது வினா, உறுதி சொல், தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது. காரணம், ஸ்போரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது. உறுதி சொல் மற்றும் காரணம் இரண்டும் சரி. தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோபொலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது. காரணம், ஸ்போரோபொலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிலிருந்து தாங்குகிறது. உறுதி சொல் மற்றும் காரணம் இரண்டும் சரி. எட்டாவது வினா, ஊடு கடத்தும் திசு காணப்படுவது. ஊடு கடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலக தண்டு பகுதியில் காணப்படுகிறது. ஊடு கடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலக தண்டு பகுதியில் காணப்படுகிறது. ஒன்பதாவது வினா, விதையில் சூழ்காம்பினால் ஏற்படும் தழும்பு எது? விதையில் சூழ்காம்பினால் ஏற்படும் தழும்பு எது? விதை தழும்பு. விதையில் சூழ்காம்பினால் ஏற்படக்கூடிய தழும்பு தான் விதை தழும்பு என அழைக்கப்படுகிறது. பத்தாவது வினா, எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர் குன்றிய பூவிதழ் சுழல் இணைப்புடைய மகரந்த பையை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது? எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர் குன்றிய பூவிதழ் சுழல் இணைப்புடைய மகரந்த பையை கொண்டுள்ளது. இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது? காற்று. காற்றுதான் எக்ஸ் எனும் தாவரத்திற்கு அந்த மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் ஆகும், காற்று. பதினொன்றாவது வினா, முளைவேர் உரை காணப்படும் தாவரம். முளைவேர் உரை காணப்படும் தாவரம் நெல். முளைவேர் உரை காணப்படும் தாவரம் நெல். கரூரா கனிகளில் இது காணப்படுவது இல்லை. இது காணப்படுவது இல்லை என்று கேட்டிருக்கிறார்கள். விதை காணப்படுவதில்லை. கரூரா கனிகளில் விதை காணப்படுவதில்லை. பதிமூன்றாவது வினா, பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை.
பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை இரு செல் நிலை, இரண்டு செல் நிலை. பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை இரு செல் நிலை. பதினான்காவது வினா, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொள்க. முதல் கூற்று, ஆண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அழகு முன் முதிர்ச்சி அடையும். கூற்று இரண்டு, பெண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அழகு முன் முதிர்ச்சி அடையும். ஒருபால் மலர்களில் ஹெர்கோகேமி காணப்படுகிறது. நான்கு, குறைமுலா இரு சூலக தண்டு நீளமுடையது. இவற்றில் இரண்டு மற்றும் நான்கு மட்டும் சரியானவை. அதாவது பெண் முன்முதிர்வு மலர்களில் சூழ் அழகு முன் முதிர்ச்சி அடையும். அடுத்தபடியாக, பிறைமுலா இரு சூலக தண்டு நீளமுடையது. அதாவது கூற்று இரண்டு மற்றும் நான்கு இதற்கு சரியானவை. பதினைந்தாவது வினா, மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தவும் என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் மகரந்த பை சுவரை அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வகைப்படுத்தினோமே ஆனால் டபீட்டம், மைய அடுக்கு, எண்டோதீசியம், புறத்தோல் என்று நாம் வெளிப்புறத்திலிருந்து, அதாவது அந்த அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தினால் இவ்வாறாக கிடைக்கும். டபீட்டம், மைய அடுக்கு, எண்டோதீசியம், புறத்தோல். எனவே இதற்கு விடை ஆப்ஷன் டி. பதினாறாவது வினா, கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது? கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது? கருப்பை. கருப்பை தான் பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது, கருப்பை. பதினேழாவது வினா, பொருத்துகவாக கேட்டிருக்கிறார்கள். வெளிக்கருவுறுதல் பாசிகள், மகரந்தத்தாள் வட்டம், மகரந்தத்தாள்கள், ஆண் கேமிட்டக தாவரம், மகரந்தத்துகள், முதல் நிலை புறப்பக்க அடுக்கு, மகரந்த பைகள். எனவே இதற்கு விடை மூன்று, நான்கு, ஒன்று, இரண்டு என்பது சரியான விடை. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வெளிக்கருவுறுதல் பாசிகள், மகரந்தத்தாள் வட்டம், மகரந்தத்தாள்கள், ஆண் கேமிட்டக தாவரம், மகரந்த துகள், முதல் நிலை புறப்பக்க அடுக்கு, மகரந்த பைகள். எனவே மூன்று, நான்கு, ஒன்று, இரண்டு என்பது இதற்கு விடை. அடுத்த பதினெட்டு டு இருபது என்ற அந்த வினாவிற்கு பதிலாக அதிமுக்கிய ஆண்டுகள், அதாவது தாவர கருவிகளின் மயில் கற்களை நாம் பார்க்க இருக்கணும். எந்த ஆண்டுகள் முக்கியமானவை, எந்த அறிவியலாளர் என்ன கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் தாவர கருவியல் சார்ந்து என்பதையெல்லாம் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இதை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அரசு போட்டித் தேர்வுக்கு தாவரவியலை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே தொடர்ந்தும் குறிப்பிடுத்து வாருங்கள். விடாக்களானாலும் சரி, விடைகளானாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய அந்த தொகுப்புகள் ஆனாலும் சரி, அனைத்தையுமே நீங்கள் குறிப்பிடுத்து வையுங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி வாருங்கள், தாவர கருவியலின் மயில்கற்கள் எந்தெந்த ஆண்டுகளில் யார் யார் மயில்கற்களை தொட்டிருக்கிறார்கள் என்று பார்த்து விடலாம். 1682 ஆண்டை பொறுத்தவரை நெகமையா குரு, அவர்தான் 1682 நெகமையா குரு மலரின் ஆண் உறுப்பை மகரந்த தாள் என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1682 நெகமையா குரு மலரின் ஆண் உறுப்பை மகரந்த தாள் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்தபடியாக அடுத்த மயில்கல்லை பார்ப்போம். 1694 ஆர்ஜே கேமராரிஸ், ஆர்ஜே கேமராரியஸ் மலர் மகரந்தப்பை மகரந்தத்துகள் மற்றும் சூழ் அமைப்பு பற்றி விவரித்துள்ளார். 1694 ஆர்ஜே கேமராரியஸ் மலர் மகரந்தப்பை மகரந்தத்துகள் மற்றும் சூழ் அமைப்பு பற்றி விவரித்துள்ளார். அடுத்த மைல்கல் 1761 ஜே ஜி கோல் ரூட்டர் மகரந்த சேர்க்கையில் பூச்சிகளின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக தொகுப்பு தந்துள்ளார். 1761 ஜே ஜி கோல் ரூட்டர் மகரந்த சேர்க்கையில் பூச்சிகளின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக தொகுப்பு தந்துள்ளார். அடுத்த மைல்கல் 1824 ஜிபி அமிசி, ஜிபி அமிசி அவர்கள் மகரந்த குழாயை கண்டறிந்தார். மிக மிக முக்கியம். 1824 ஜிபி அமிசி அவர்கள் மகரந்த குழாயை கண்டறிந்தார். 1848 ஹாப்மீஸ்டர் நான்மய மகரந்த துகள்களின் அமைப்பை பற்றி விளக்கியுள்ளார். 1848 ஹாப்மீஸ்டர் நான்மய மகரந்த துகள் அமைப்பு பற்றி விளக்கியுள்ளார். அடுத்தபடியாக 1870 ஃபான்ஸ்டீன்,
1870 கான்ஸ்டின் கேப்சில்லா மற்றும் அலிஸ்மா தாவரங்களில் கரு வளர்ச்சி பற்றி விவரித்துள்ளார். 1878 ஸ்டார்ஸ்பர்கர் பல்கரு நிலையை பதிவு செய்துள்ளார். மீண்டும் அவரை 1884 ஸ்டார்ஸ்பர்கர் கேமெட்களின் இணைவை கண்டறிந்தார். அடுத்த மைல்கல்லை பார்த்தோமே ஆனால் 1898 மற்றும் 1899 எஸ் ஜி நவசின் மற்றும் எல் கினார்டு இருவரும் தனித்தனியாக இரட்டை கருவுறுதலை கண்டுபிடித்தனர். தனித்தனியாக முக்கியம், 1898 மற்றும் 1899 எஸ் ஜி நவசின் மற்றும் எல் கினார்டு இருவரும் தனித்தனியாக இரட்டை கருவுறுதலை கண்டுபிடித்தனர். அடுத்த மைல்கல், 1904 இ ஹேனிங் என்பவர் செயற்கை முறையில் கரு வளர்ச்சியை தொடங்கினார். 1904 இ ஹேனிங் என்பவர் செயற்கை முறையில் கரு வளர்ச்சியை தொடங்கினார். அடுத்த மைல்கல், 1950 டி ஏ ஜோஹன்சன் கரு வளர்ச்சி பற்றிய வகைப்பாட்டினை முன்மொழிந்தார். 1950 டி ஏ ஜோஹன்சன் கரு வளர்ச்சி பற்றிய வகைப்பாட்டினை முன்மொழிந்தார். அதே ஆண்டு 1950 பி மகேஸ்வரி அவர்கள் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆன்ஜியோஸ்பெர்ம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1950 பி மகேஸ்வரி அவர்கள் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆன்ஜியோஸ்பெர்ம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அடுத்த மைல்கல், 1964 எஸ் குகா மற்றும் எஸ் சி மகேஸ்வரி அவர்கள் டாட்டுரா தாவர மகரந்த துகள்களிலிருந்து ஒரு மடிய தாவரங்களை உருவாக்கினார். 1964 எஸ் குகா மற்றும் எஸ் சி மகேஸ்வரி அவர்கள் டாட்டுரா தாவர மகரந்த துகளிலிருந்து ஒரு மடிய தாவரங்களை உருவாக்கினர். அடுத்த மைல்கல், 1991 இ எஸ் கோன் மற்றும் இ எம் மேயரோவிட்ஸ் அவர்கள் இருவரும் மலர் பாகங்களின் தோன்றுதல் நிலை மற்றும் வளர்ச்சி குறித்த மரபியலை விளக்கும் ஏபிசி முன்மாதிரியை முன்மொழிந்தனர். வினா இவ்வாறாக இருக்கும், ஏபிசி முன்மாதிரியை முன்மொழிந்தவர்கள் யார்? இ எஸ் கோன் மற்றும் இ எம் மேயரோவிட்ஸ். எந்த ஆண்டு? 1991. எனவே ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு வாருங்கள். இறுதி மைல்கல், முத்தாய்ப்பான மைல்கல் என்று குறிப்பிட வேண்டும். 2015 கே வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பூக்கும் தாவரங்களில் கருவுறுதலுக்கு முன் மற்றும் கருவுறுதலுக்கு பின் நடைபெறும் இனப்பெருக்க வளர்ச்சி பற்றி மூலக்கூறு அம்சங்களை தொகுத்துள்ளார். இது அடிக்கடி வினாவாக கேட்கக்கூடிய ஒரு 2015 அந்த மைல்கல் என்பது, அதாவது இதனுடைய மைல்கல் என்று பார்த்தோம், தாவர கருவியலின் மைல்கல்லிலே இந்த 1682 2015 வரை அனைத்துமே மிக மிக முக்கியமான ஆண்டுகள். இவற்றில் உள்ள ஆண்டுகளையும் அவற்றினுடைய பெயர்கள், அந்த தாவரவியலாளர்களுடைய பெயர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் 2015 கே வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பூக்கும் தாவரங்களில் கருவுகளுக்கு முன் மற்றும் கருவுகளுக்கு பின் நடைபெறும் இனப்பெருக்க வளர்ச்சி பற்றிய மூலக்கூறு அம்சங்களை தொகுத்துள்ளார் என்ற வினா ஏற்கனவே கேட்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்தும் இது போன்று நீங்கள் குறிப்பெடுத்து படிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண்களை பெறலாம். எனவே அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.